எத்தனை மணிக்கு?
ஏய் ஸ்மார்ட்போன் நாளை நைட்டி 7 மணிக்கு இது உனக்கான ஃபைனல் டான்ஸ். இத மிஸ் பண்றாத. பாடம் கழுவி பாலில் விழுந்திருக்கு, இத தவற விடுவானா? என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு, சமாளிச்சிடறேன். ஏய் நீ தான் பழைய கிளாடியா ஜா பிளான் பண்ணல. என்ன பிளான் நீ எனக்கு சொல்ல? நிலா, வானிலவை கையில் பிடிப்பதுதான் கடினம், ஆனால் இனி உன்னை என் கைக்குள் கொண்டு வருவது மிகச் சுலபம். மணி, இந்த காரியத்தை கவனமா கையாளணும், ஏதோ சொதப்பிட கூடாது. டேய் பயப்பட வேண்டாம்டா, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு விடுங்க. இந்த பிளானை சரியா முடிச்சு கொடுங்க, ஒரே ஆள் இவன் தான். நண்பா, காரியத்தை எதையும் சொதப்பிட கூடாது, பிளீஸ். நீங்க பயப்படாதீங்க தல, இந்த காரியத்தை நான் உங்களுக்கு முடிச்சு குடிக்கிறேன். வாங்க போகலாம். சரி, நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Thank you.
சாரிடா இப்படி நடக்கணும் கனவுல கூட நான் நினைச்சு பாக்கல. சரி அடுத்து என்ன பண்ண போறோம்? தோல்வியை கண்டு அஞ்ச மாட்டான் இந்த ரஞ்சித். அவள் எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து படையெடுப்பேன். எங்க போயிட்டு வர நம்ம அப்பா நமக்காக சேர்த்து வச்சது இத பல மடங்கு பெருக்காட்டினாலும் அழியாம பாதுகாத்துக்கிறது நம்ம கடமை. உனக்குதான் கல்யாணம், அப்பதான் உனக்கு பொறுப்பு வரும், அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். என்ன சரியா? என்னோட கல்யாணம் அவ்வளவு சீக்கிரமா நடக்காது. என்னண்ட சொல்லு, ஒரு நொடியில சரி பண்ணி வைக்கிறேன். ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணே, நான் நேரம் வரும்போது நானே உங்களுக்கு சொல்றேன். கூட்டிட்டு போனேன் பிளீஸ். சரி எங்க போலாம் நீயே சொல்ல. அமைதியா இருக்கணும், நல்ல காத்து அடிக்கணும், யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி ஒரு வெளியூர் கூட்டிட்டு போயிருந்தேன். நிலா இங்க மட்டும்தான் நம்மளுக்கு காரு சொத்து பங்களா இருக்குன்னு நினைக்காத. பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு அழகாபுரின்னு, அங்க நமக்காக பண்ணை வீடு நஞ்ச புஞ்சனு சொத்து ஏக்கர் கணக்குல இருக்கு. அத நம்ம அப்பா அவரோட நண்பர்கிட்ட கொடுத்துட்டு வந்தாரு. அவரோட நண்பனோட மகன் ராகவன் எனக்கு நண்பன். 10 வயசுலயே அப்பா அந்த கிராமத்துல இருந்து என்ன பட்டணத்துக்கு கூட்டு வந்துட்டாரு. இப்போ 15 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம அங்க போனோம்னா நானும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும். நீ நினைக்க மாதிரி இயற்கை சூழ்ல கொஞ்சம் நிம்மதியா இருந்த மாதிரி இருக்கும். சரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, நாம கிளம்பலாம். ஒரு தங்கர தத்தி ஒரு மங்கள் நிலவும், ஒரு தங்கர தத்தி ஒரு மங்கள் நிலவும். மண்ணிலே
தங்கரதத்தி ஒரு மஞ்சள் நீலரும் ஒரு தங்கரதத்தி ஒரு மஞ்சள் நீலரும் என் தெய்வம் தந்த என்ன செல்வி எங்க போய்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, என் அண்ணனுக்கு சாப்பாடு போய்கிட்டு இருக்க. சரி, எனக்கு எப்போ சாப்பாடு போட போற? அத போய் உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. நான் அக்கனா வருங்கால பொண்டாட்டி கிட்ட போய் கேளு. அதனால தாண்டி உன்கிட்ட கேக்க. என்னடி அண்ணன், பொல்லாத அண்ணன். உங்க அண்ணனும் உங்க அப்பனும் வாங்கின கடனே 10 லட்சத்துக்கு மேல இருக்கு. கடங்கார தங்கச்சிக்கு ரோஷத்தை பாரு. என்ன வாடி அடிக்க பார்த்த? இருடி, என் வாரிச உன் வயித்துல சுமக்க வைக்கிறேன். அப்படி எல்லாம் செத்தா எப்படி என் வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிராது? சவால்டி சவால்டா, போடி போ. எங்க அடிச்சா எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டுக்கு காய்கறி வாங்கலாம்னு சந்தைக்கு வந்தா சந்தையில ஒரே கூட்டம். எப்பப்பா சந்தைக்கு வந்த எனக்கு தெரியாம வரவே மாட்டாங்க. அடியே, நான் வளர்த்த ஒரு பசுமாடு ஒரு காலமாக ஓடிடுச்சு. அதான் நான் ஒரு மாட்டை பத்தலான்னு வந்தேன். செம்மையா ஒரு பொண்ணு மட்டும். சரி, என்னடி ஒரு தடவை தான் கல்யாணம் நடந்திருக்கும். அது தெரியாம நடந்திருக்கும். தெரியாம நடந்திருக்கும். மாமா கிட்ட சொன்னே வச்சுக்கா, என்ன நடக்க தெரியுமா? என்னடி பெருசா கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுத? என்னதான் வாங்கிட்டு பாப்போம். முக்கியமான பொருள் இல்லையா? ஒரு பொண்ணிட்டான்.
மணி. என்ன இந்த பக்கம் என்ன நக்கலா? உங்க அப்பா வாங்கின கடனும் வரல, உன் தங்கச்சி படிப்புக்கு வாங்கின பணமும் வரல, எனக்கு என் பணம் இப்போ வேணும். மாலி திடீர்னு வந்து பணத்தை கேட்டா, பணத்துக்கு எங்க போறது? எங்கேயும் போ, எப்படியும் போ, எனக்கு என் பணம் இப்போ வேணும். மாலி போன வாரம் வந்தீங்க, உங்க அப்பா என்கிட்ட கடனை வாங்கின பணம் வேணும்னு கேட்டீங்க. சரி, நானும் அடுத்த மாதமே தரேன்னு சொன்னேன். மறுபடியும் இப்ப என்னடா திடீர்னு வந்த பணத்தை கேட்டா, நான் பணத்துக்கு எங்க போறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு பணம் கொடுக்க நான் என்ன முட்டாளா? சும்மா முட்டாள் மாதிரி பேசாத, உச்சங்கலைக்கும் உள்ளங்காலுக்கும் முடிச்சு போடாத, நேரம் விஷயத்துக்கு வா. ஆமாண்டா, நான் முட்டாள்தான். நீங்க கஷ்டப்படுறேன்னு பணம் கொடுத்தேன் பாரு, நான் முட்டாள்தான். உன் தங்கச்சி படிப்புக்கு பணம் கொடுத்தேன் பாரு, நான் முட்டாள்தான். என்ன சொல்ற? குடும்பத்தை கொஞ்சம் பொறுமா. சரியா ஞாபகம் வரல, 10 வயசுல ஊர விட்டு வந்தது, இப்ப வயசு 25 ஆயிடுது. சரி, வழியில யாராவது வருவாங்க, நம்ம வழி கேப்போம். இந்த பாருங்க செல்வி, கோவப்படாதீங்க. என்னோட பேர் நீலா, எங்க அண்ணனோட பேரு சிவா. எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் வீடு தான் இங்க இருக்குன்னு சொன்னாங்க. அட்ரஸ் தெரியாம தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு கொஞ்சம் அட்ரஸ் மட்டும் சொல்றீங்களா? தண்ணி போறவளை பார்த்தா முதல்ல காலை விழுந்துருவேன்.
மல்லினா சந்திப்பே நம்ம கூட அழைப்போம். அவனை காணுங்க, அவன் போன் பண்ணி பார்ப்போம் எங்க இருக்கான் பார்ப்போம். சொந்த ஊர்ல வேலை கொடுக்க மாட்டாங்க, ஒரு முக்கியமான வேலையா வந்து சொல்றேன். எங்கே காணோம், சரி வரட்டும் பாப்போம். ஒரு பொண்ணு பார்த்தேன் பாக்குறீங்க, நீ வந்திருப்பியா? நாலு வார்த்தை நச்சுன்னு சொல்லாம அண்ணனு புரியுத மாதிரி புரியும். எனக்கு புரியும், சொல்ல சொல்ல. அவன் முகம் எப்படி இருக்கு? இருக்குண்டா, இருக்கு வேற. ஆமா அந்த பாட்டி வெள்ள வெள்ளா இருக்குது. பாத்தியா பாத்தியாளா இல்ல எப்படி பிள்ளையும் பாத்துட்ட, என்ன பண்ணலாம் உனக்கு கல்யாணமா? குடும்பத்துக்காரங்க நடுவோட வந்துட போறாங்க. நடக்காது. ஆமாண்டா, கடவுள் தான்டா. உனக்கு பெண்ண வேணும்? எனக்கு என் பணம் வேணும், இல்ல அவ வேணும். சரி, எங்க குடும்ப தன்மான சொத்து இந்தா செக்கு, உனக்கு எவ்வளவு மேட்டு போ. எனக்கு பணத்தை கொடுத்துட்டு இவளை நீ வச்சுக்க போறியா? மரியாதை வெளியே பேரு, இல்ல இருக்கிற இடம் அழிச்சிருவேன். இந்த சுவாலை எதிர்த்து யாரும் நிம்மதியா இருந்ததா? சரி, திறமை இல்ல, உங்களை எல்லாம் விட மாட்டேன்டா, வரேன். என்ன பண்ணீங்க? நட்பு பிரிச்சிடாத.
அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீ நானும் எப்போது நண்பன் தான். நீ முதலாளி சொல்லி நட்ப கலகப்படுத்திடாத சரியா? இருக்காங்க போயிடுவோம் கூட்டு போன தெரியாம இருக்கிறேன் சொன்ன நானே கூட்டுல ஒண்ணு கிடைக்கு இவன் பாரு ஒருத்தன் நிலத்தை கொடுத்தா 10 மாசம்ல விளைச்சல கொடுப்பா. இந்த சல்லிப்பை 3 மாசம் தான் விளைச்சல கொடுத்துரும். பாத்துக்கிட்ட பழகிற பையன் ராகவனுக்காக சிவா வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டான். மாரிசா போன காரியம் என்னாச்சு? எல்லாம் விசாரிச்சேன். சிவா ராகவன் ரெண்டு பேரும் நண்பர்கள். சென்னையில பிரபல தொழிலதிபர். பிசினஸ்லயும் சரி பொருளாதாரத்திலயும் சரி அவன் மிக பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கான். அவனை எதுக்க ஆளே இல்ல. அப்படின்னா அவனை வீழ்த்துவது எப்படி? அவனை வீழ்த்தணும்னா மூளைக்கு அதிகமா வேலை கொடுக்கணும். பொம்பளை விஷயத்துல வீக்கா இருப்பானா? ஆமா, அவனை பெண்களை காட்டி மாத்தவும் முடியாது மயக்கவும் முடியாது. அவன் ஒரு அதி புத்திசாலி. ஏய் சுமாரி, யாருடா உன்னை கவுத்துனது? சரி அதே சரி, நீ அடுத்த வாரம் தானே வாரேன்னு சொன்ன. திடீர்னு அவசியம் ஏற்பட்டுச்சு, அதான் உடனே வந்தேன். ஆ சொல்ல மறந்துட்டேன். சிவா சங்கி நிலா யாரையோ நம்பி ஏமாந்துட்டா, அதான் மன அமைதிக்காக இங்க வந்திருக்காங்க. சபாஷ் மாரிசா, இது போதும். இந்த மேட்டரை வச்சு ரெண்டு பேருக்கும் தண்ணி காட்டுற. இதுக்கு ஆதாரம் என்னன்னு தெரியும். நக்கல் பண்ணாடா, சுமாளி வேற நொந்து போயிருக்கா. ஆமாடா, இதுக்கு ஆதாரம் இல்ல, அஸ்திவாரமே நான் தான் போட்டேன். சரி, எவ்வளவு பெரிய மேட்டர் சொல்லிருக்க? ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதாவது? ஓ எஸ், பொருடா ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்றேன். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுற
ஆனா போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தா அடுத்த வயசுக்கு அடுத்த வேலை ரஞ்சிக்கே வழி இல்லாத பாட்டுல தெரியுது. ஹலோ மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. என்ன யாருன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசி போறீங்க. என் படிப்பு என்ன, என் அழகு என்ன, என் அந்தஸ்து என்ன? படிப்பு, அறிவு, அந்தஸ்து இதெல்லாம் மனுஷனால உருவாக்கப்பட்டது. அதுக்காக யாரையும் அறவுரை ட்ரெஸ் போட்டு அலைய சொல்லல. ஒரு பொண்ணை முழுசா பாக்குன்னா ஒண்ணு பெத்த தாயா இருக்கணும், இல்ல அவளை கட்டின கணவனா இருக்கணும். நீ என்னடா மொத்தமா எல்லாத்தையும் தெருவில் ஏலம் போட்டு வித்ரோவெல்லாம் தெரியுத. சாரி, 16 முழம். சரி, வேட்டி 8 முழம். ஆனா நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ சொல்லவே தேவையில்ல. என் தங்கச்சிய பத்தியா, அவளும் உன்ன மாதிரி காலேஜ் படிச்சவதான். அதுக்காக என்ன அறவுரை ட்ரெஸ்ஸா போட்டா இல்லையா? ஒரு பொண்ணு அப்ப எப்படிதான் இருக்கணும்? பொண்ணு என்ன ஆம்பளைங்களுக்கு அடிமையா என்ன? அடக்கமா இருக்க சொல்லு, அடக்கமா இருங்க, அடிமையா இருக்க சொல்லல. பொண்ணுங்கிறவ ஒரு வட்டத்துக்குள்ள ஓடித்தான் ஜெயிக்கணும். ஆனா அந்த வட்டத்தை விட்டு வெளியில வந்தா அதுக்கு பேரு சாக்கடை. பொண்ணுங்கிறவ கற்போட வளரணும்னு சொல்றேன். கற்பு அது ஒரு விசித்திரமான நெருப்பு. கட்டின கனவு ஏத்தினா அதுக்கு பேரு தீபம். அதுவே மத்தவங்க ஏத்தனா அதுக்கு பேரு வேற. உன்னைய என் நண்பனோட தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நான் பூ மார்க்கெட் வரை போறேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. விவசாயிக்கு விவசாயி பத்திட்டு மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு இப்படி வாழ்க்கை கல்வி பத்தி இவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்கேன். You are great, Raja. I love you.
முதல்ல என்ன சாருன்னு சொல்லுது நிப்பாட்டு, எனக்கு தான் சிவான்னு பேர் இருக்குல்ல. சரி இப்ப எதுக்கு என்ன நீ தேடி வந்த? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், சாப்பாடு எனக்கு எதுவும் வேண்டாம். சரி அந்த கேப்ப தோசை எடு சாப்பிடலாம். செல்வி சின்ன வயசா இருக்கும் போது நானும் அண்ணனும் கேப்ப தோசைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இப்போ பட்டணத்துல அதெல்லாம் எங்க கிடைக்கு? சரி வா, எனக்கு அப்படியே நம்ம தோப்பு எல்லாத்தையும் சுத்தி காட்டு. ஆணுக்கே உரியது ஆள்கடல் அமைதி, பெண்ணுக்கு உரியது இன்னும் சொல்லுமா? சிவா கொண்டதுல புரியற மாதிரி சொல்லுங்களேன். செல்வி கண்களே திறந்தேன், எதிரி நீ கண்களே மூடினேன், ஏன் இதயத்தில் நீ என்ன போதுமா?
பக்கத்துல நின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். டக்கு டக்குன்னு மறையா அவங்க அம்மாவோட தான் கேட்கணும். இனிமேல் விருப்பம் இல்லனா சொல்லிரு, அதுக்காக மௌனம் இருந்து என்ன பேச மட்டும் இருந்த. திடீர்னு வந்து பொண்ணு கேட்டா நான் என்னடா பண்ணது? ஏற்கனவே நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதுலயும் செல்விக்கு நகை கட்டுன்னு எதுவுமே நான் பண்ணல. உனக்கு வரதட்சணையா கொடுக்க கூட என்ட கையில பைசா கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னோட ஆஸ்திக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல. ராகவா,
நீ ஒரு வட்டத்துக்குள்ள வாழ ஆசைப்படுற, முதல்ல அதுல இருந்து நீ வெளியில வா. உன்னோட சொத்து அந்த அந்தஸ்து எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போதே உனக்கு எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுடா. நேத்து வரைக்கும் இப்போ இருந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய என் சொத்து சோக எல்லாத்தையும் ஓம்பேர்ல எழுதிட்டேன். சொத்து அந்தஸ்து எதுவுமே எனக்கு தேவைடா. உன்னோட நட்பு மட்டும் கடைசி வரைக்கும் இருந்தா அதுவே போடுண்டா. செல்வி, என் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம். இனிமே இன்னைக்கு